வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் ரெடியர்ஸ் நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ரிவ்யூஸ், பைக் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் பைக் நியூஸ் அப்டேட்ஸ்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருப்போம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு பைக் நியூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நண்பா. அதாவது டியூக் பற்றின நியூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும், டியூக் வந்து பார்த்தீங்கன்னா 250, 390 அண்ட் 200. ஸோ இந்த மூணு ஆர்சி பைக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரீடிசைன் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த பழைய டிசைன் வந்து பிடிச்சிருக்கு, அதே மாதிரி அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் பிப்ரவரி எண்டுக்குள்ளே நீங்கள் வந்து பைக் வாங்கிருங்க. ஏன்னா அதுக்கப்புறமேட்டு நம்மளால் அந்த ஓல்டு பைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்க முடியாது. கம்ப்ளீட்டாக ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டு நியூ டிசைன்ஸ் வந்து லான்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ நியூ டிசைன்ஸை பற்றி நான் சொல்லணும்னு இல்லை, எல்லாருமே வீடியோஸும் ஃபோட்டோஸும் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர்த்துக்கு இது ஆக்சுவலாக பிடிக்கல, ஏன்னா ஆர்சி அப்படிங்கிறதுக்கு அந்த நேமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு யூனிக் டிசைன் தான் நண்பா. ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்லி ஒரு ஃபுல் ஃபேர்டு டிசைனை நல்லா ஷார்ப் எட்ஜஸோட எங்கேயுமே கேப் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஷார்ப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதோட ஏரோடைனமிக் டிசைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் மெயின்லி ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கண்டிப்பாக அதுக்குன்னு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. அதே மாதிரி அதோட ரியர் சீட்டு, ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபேரிங்லேயே சீட் வந்து அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். அது பார்த்தா சீட் மாதிரி தெரியாது, பட் அது சீட்டு தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி பைக்ஸில் சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இப்போ இருக்கக்கூடிய இந்த டிசைனை ஃபுல்லாக வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு நியூ டிசைன்ஸ் வந்து இறக்க போகிறாங்க. ஸோ நியூ டிசைனை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஒரு மற்ற ஃபேர்டு பைக்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நண்பா. ஸோ இப்போ எப்படி டியூக் 200 ஹெட்லைட் எப்படி இருக்கோ, ஃபேர்டு டிசைன் ஆர்சி 200 அதே ஹெட்லைட் தான் இருக்கும், பட் அது ஃபேர்டாக இருக்கும். அதே மாதிரி 390 எப்படி ஒரு ஹெட்லைட் வந்து எல்இடிஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது அப்படியே ஆர்சி 390 அதே ஹெட்லைட்ஸ் தான் இருக்கும், ஆனால் அது அப்படியே ஃபேராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்வென்ச்சர் 390 அண்ட் அட்வென்ச்சர் 250 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஹெட்லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலான நேக்கிட் 250 390 இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். பட் அதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சராக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஆர்சியிலே அவங்க கொண்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் முக்கியமாக ஆர்சி 250 வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆக போகுது. பட் லுக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி டிசைன்ஸ் ஃபேரிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரியர் சீட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம R15லாம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் அப் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஸை பார்த்தோன்னே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாருமே பயங்கரமாக கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆர்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பைக் நண்பா. நான் ஃபஸ்ட்லேயே சொல்கிறேன், மற்ற ஃபேர் டிசைன்ஸை கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டி அண்ட் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்சியில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த டிஜிட்டல் கன்சோல் மீட்டரும் கூட குட்டியாக தான் இருக்கும், பட் செம்ம இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி இப்போ நியூவாக ஒரு ஃபேர் டிசைன் வந்து இறக்க போகிறாங்க. என்ஜின் வைஸ் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு மேஜராக சான்சஸே கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி ஆர்சி அதே மாதிரி டியூக்கோட என்ஜின்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த 250 சீரியஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டியூக் 250 தான் வந்து டாப்பில் இருக்கும். பவர்லேயும் சரி ப்ரைஸ்லையும் சரி அதுதான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ஜினில் மேக்ஸிமம் பெரிய சேஞ்சஸ் பண்ணுறது சான்ஸ் இல்லை. மேபி சம் சென்சார்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சம் ரிஃபைன்மெண்ட், ஒரு மைனரான ரிஃபைன்மெண்ட்டு ஸ்மூத்னஸ் வந்து கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஃபேரிங்கை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி இந்த டிசைன் தான் வரப்போகுது. ஸோ எல்லாருமே மனசு தேத்தி வச்சுக்கோங்க. சப்போஸ் ஆர்சி பைக் தான் வேணும், அந்த பழைய டிசைனில் வேணும் அப்படின்னா ஃபிப்ரவரி எண்டுக்குள்ளே வாங்கிருங்க. ஏன்னா ஜான்வரியே வந்து பார்த்திங்கன்னா பைக் லான்ச் ஆகிறதா இருந்தது, பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 1 ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக பைக் வந்து இந்த ஜான்வரியில் லான்ச் பண்ணலை. ஸோ ஃபிப்ரவரி லான்ச் பண்ணலாம் இல்லைனா மார்ச் லான்ச் பண்ணலாம் சொல்ல முடியாது, டேட்டுன்னு கன்ஃபார்மான டேட் வந்து சொல்லல. பட் பைக் எல்லாமே டெஸ்டிங் எல்லாமே முடிஞ்சு ப்ரொடக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு மட்டும்தான் வந்து நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஆர்சி பைக்ஸ் ஒரு இந்த நியூ பைக்காக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ பழைய பைக் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த மந்த் இல்லைனா நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே வந்து பைக் வாங்கிருங்க. ஓகே நண்பா, ஸோ இந்த நியூ டிசைன் அண்ட் நியூ லுக் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பழைய ஆர்சி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா எதனால் உங்களுக்கு அந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி ஒரு பெஸ்ட் நியூஸ் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நண்பா.